வணக்கம். நம்ம ஒரு செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். நான் வி விஷ்ணுராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஒரு வீட்டில் இருந்து 2 கோடி ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சாமியார் கிணறு பகுதியை சேர்ந்த விவசாயி லோகநாதன் என்பவர் தனது வீட்டில் வைத்திருந்த 2 கோடி ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த போலீசார் லோகநாதனின் வீட்டை சுற்றி சோதனையிட்ட நிலையில் அவரது கரும்பு தோட்டத்தில் கிடந்த 1 கோடி ரூபாய் ரொக்கத்தை பையுடன் கைப்பற்றினர். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் லோகநாதனிடமும் அவரிடம் 2 கோடி ரூபாய் ரொக்கத்தை வழங்கிய அவரது நண்பர் கோபாலகிருஷ்ணனிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையை தொடர்ந்து உயிரிழந்த 13 பேரின் குடும்பங்களுக்கு கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 65 லட்சம் ரூபாயை தூத்துக்குடி எம்பி கனிமொழி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே எரளிக்குப்பம் கிராமத்தில் ஈக்களின் படையெடுப்பால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வீடுகளுக்குள் அனைத்து அறைகளிலும் ஈ கூட்டம் ஆக்கிரமித்திருப்பதாகவும் அதனை விரட்ட முடியாமல் அவதியடைவதாகவும் கூறுகின்றனர். தண்ணீர் உணவு பாத்திரங்களில் ஈக்கள் மொய்ப்பதால் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கிராமத்தை சுற்றியுள்ள கோழி பண்ணைகளால் தான் ஈக்கள் அதிகரிப்பதாகவும் சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்புத்துறைக்கு புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பலமா நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல சொல்லியும் அவங்க வந்து ஈ வந்து எங்களுக்கு ஜுரம் வந்தவனே தான் எங்களை வந்து பார்ப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்து ஈ வந்து விரட்டுறதுக்கான எந்த ஏற்பாடும் பண்ண மாட்டோம். அதை நான் சொன்னாலும் வந்து ரோட்ல வந்து மருந்தடிக்கிற மாதிரி எடுத்து அவங்க ஹையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. இதை வந்து கால்நடை துறையிலையும் தெரியப்படுத்தணும். ஈ வந்து இங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. நைட்ல தூங்க முடியல, சமைச்சாலும் ஒரு பொருள் சமைச்சு வச்ச பொருளை சாப்பிட முடியல, டீ சாப்பாடு எது வச்சாலும் அதுல ஈ தான் கிடக்குது. தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச அளவில் மழை பெய்த இடங்களை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்காட்டில் 4.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச அளவாக ஏற்காட்டில் 4.3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. உதகையில் 2.2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ஐயப்ப பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கினர். கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் உள்ள ஐயப்பன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பஜனை மற்றும் வழிபாட்டிற்கு இஸ்லாமியர்கள் பூஜை பொருட்களை வழங்கினர். பின்னர் ஐயப்ப பக்தர்களுக்கும் அவரது குடும்பத்தினர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் இஸ்லாமிய இளைஞர்கள் அன்னதான உணவுகளை பரிமாறினர். கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகள் மூடப்பட்டதால் பூங்கா மற்றும் ஏரிச்சாலையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பேர்ஜும் ஏரி, தொப்பி தூக்கி பாறை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகள் மற்றும் அப்பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்திருக்கிறது. இதனால் பிரைன் பூங்கா, ரோஜா பூங்கா, நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து அதற்கான அந்த சூழலை அனுபவித்து வருகின்றனர். மாண்டஸ் புயல் தாக்கத்தால் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஏற்பட்ட சேதங்களை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். பலத்த காற்றுக்கு பூங்காவில் 10-க்கும் மேற்பட்ட ராட்சச மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. மரங்கள் விழுந்ததில் மதில் சுவர் சேதமடைந்தது. இந்நிலையில் பூங்காவில் ஆய்வு செய்த அமைச்சர் ராமச்சந்திரன் விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறினார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மங்களம் காரணி தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியது. இதேபோல் பூண்டி நீர்த்தேக்கத்தில் திறந்துவிடப்படும் உபரிநீர் காரணமாக மெய்யூர் தரைப்பால சாலை வெள்ள நீரில் மூழ்கியதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிப்படைந்தனர். பொன்னேரி ஆரணி பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் மின்கம்பிகள் அறுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் விவசாய பயிர்கள் பாதிப்படைந்தன. கீழ்பவானி கால்வாயின் குறுக்கே உள்ள வடிகால் பாலத்தையொட்டி உடைப்பு ஏற்பட்டதால் கால்வாய் நீர் வெளியேறியது. இதனால் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கும் நெல் மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. தகவல் அறிந்த அதிகாரிகள் பவானிசாகர் அணையிலிருந்து கால்வாயில் திறக்கப்பட்ட நீரை நிறுத்தினர். சென்னை மெரினா கடற்கரையில் கரை ஒதுங்கிய 6 அடி உயரம் கொண்ட மிதவை மீட்கப்பட்டு தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடல் நீரின் தரத்தை ஆய்வு செய்யும் உதவும் தேசிய கடலோர ஆய்வு மையத்தின் மிதவை மாண்டஸ்பியல் காரணமாக கடலில் காற்றில் அடித்து வரப்பட்டு மெரினா கடற்கரையில் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்த போலீசார் மிதவை கயிறு கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மிதவையை ஆராய்ச்சியாளர்களிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கொக்கிலமேடு இடையூர் மீனவ குப்பத்தில் தயார் நிலையில் உள்ள தூண்டில் வளைவு திட்டத்தை செயல்படுத்த மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொக்கிலமேடு மீனவ கிராமத்தில் ஏற்கனவே காரியமேடை இடிந்த நிலையில் தற்போது மீன் விற்பனை கூடம் கடல் அரிப்பால் சேதமடைந்துள்ளது. அங்கு வைக்கப்பட்டிருந்த மீன் வலைகள் படகுகள் மண்ணில் புதைந்துள்ளன. இந்நிலையில் தூண்டில் வளைவு திட்டத்தை விரைந்து செயல்படுத்தினால் புயலை எதிர்கொள்ள முடியும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களுக்கு இடவசதி இருந்திருந்தா நாங்க பொருட்கள் அப்புறப்படுத்தி வச்சிருப்போம். நாங்க 3 வருஷமா நாங்க இந்த அரசாங்கத்திடம் தூண்டில் வளைவு பத்தி நாங்க கேட்டிருந்தோம். இப்போ அந்த தூண்டில் வளைவுக்கு உண்டான இது எங்களுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் விரைவில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அது மிகவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த மாட்டை தீயணைப்புத்துறை வீரர்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு மீட்டனர். காமராஜர் நகரை சேர்ந்த கோமதி என்பவரின் மாடு சூறை காற்றால் மிரண்டு ஓடிய போது கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிருக்கு போராடியது. காலையில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வீரர்கள் மாட்டை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கழிவுநீர் தொட்டியில் தண்ணீரை நிரப்ப மாடு மேலே வந்ததும் கயிறு கட்டி மீட்டனர். மதுரையில் பாபா படத்தின் ரீரிலீஸை ரஜினி ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். 2002 வெளியான பாபா திரைப்படம் தற்போது டிஜிட்டலில் புதுப்பிக்கப்பட்டு திரையரங்குகளில் மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை அமிர்தம் தியேட்டரில் ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் திரையிடப்பட்ட ரசிகர் காட்சியில் 100க்கணக்கான ரஜினி ரசிகர்கள் கூடி மேளதாளத்துடன் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான மாநில அளவிலான பழுதூக்கும் போட்டி தொடங்கியது. மாவட்டம் அமெச்சூர் பழுதூக்கும் சங்கம் சார்பில் நடைபெறும் இந்த போட்டியில் 150 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் அமராவதி வனச்சரகத்தில் குளிர்கால கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. ஆனைமலை புலிகள் காப்பகம், திருப்பூர் வனக்கோட்டம், சின்னார் மற்றும் கட்டளை மாரியம்மன் வனப்பகுதியில் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. அங்கு யானைகளின் கால் தடம், சிறுத்தையின் எச்சம் போன்றவை காணப்பட்டு பதிவு செய்யப்பட்டது.
தினசரி 5 கிலோமீட்டர் வீதம் 3 நாட்களில் 15 கிலோமீட்டர் தூரம் சென்று விலங்குகளின் தடயங்களை பதிவு செய்கின்றனர். அதே பாதையில் திரும்பி வரும்போது தாவர வகைகளும் கணக்கீடு செய்யப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் வடகரை கிராமத்தில் பழவாற்றில் கட்டப்பட்டுள்ள பாலம் அருகே தடுப்பு சுவர் கட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பழவாற்றில் 2 கரையை தொட்டபடி வெள்ளநீர் கரை புரண்டு செல்கிறது. பழவாற்றின் குறுக்கே வடகரையில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் 2 பக்க கரைகளிலும் தடுப்பு சுவர் இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூடும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். பலமுறை கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவசரம் கருதி நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் நள்ளிரவு முதல் உபரிநீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்ததால் நீர் இருப்பு முழு கொள்ளளவான 3,300 மில்லியன் கனஅடியை எட்டியது. இதனால் இரவு 8 மணி அளவில் 1,500 கனஅடி உபரிநீர் 6 மதகுகள் வழியாக திறக்கப்பட்டது. பின்னர் படிப்படியாக நீர் திறப்பு வினாடிக்கு 5,000 கனஅடியாக உயர்த்தி கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் மேலநாகூர் தர்காவின் வருடாந்திர கந்தூரி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இஸ்லாமியர்கள் கொடி மற்றும் சந்தன குடப்பையும் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து வான வேடிக்கை இடையே ஆண்டவர் கொடி தர்கா கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் தர்காவில் பாரம்பரிய முறைப்படி சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது. விழாவில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஏராளமான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரியில் தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி லாஸ்பேட்டை உள்விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது. லே ஹாக்கி அசோசியேஷன் சார்பில் நடத்தப்படும் இப்போட்டியில் 22 அணிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பையும் வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு மருத்துவமனை சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் மழை காரணமாக சுவர் சரிந்தது. உதகை அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதையடுத்து சுவரை சீரமைக்கும் பணி கடந்த சில நாட்களாக நடந்து வந்தது. சுவர் எழுப்பப்பட்ட நிலையில் மழை காரணமாக தடுப்பு சுவர் அமைத்த இடத்தில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டது. இதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நகைக்கடையில் திருடிய பெண் சிசிடிவி மூலம் சிக்கிக்கொண்டார். பழனி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் நகைக்கடையில் மிக அணிந்திருந்த பெண் ஊழியர்களை திசை திருப்பிவிட்டு தங்கச்சங்கிலியை திருடி ஆடைக்குள் மறைத்துக் கொண்டதை சிசிடிவியில் கண்டறிந்தனர். இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் பெயர் லதா என்பதும் திருடும் நோக்கில் மிக அணிந்து வந்ததும் தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் அப்பெண்ணை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையில் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ராபிஸ் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வெறி நாய் நோய் தடுப்பதற்கான வழிமுறைகள், நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதன் அவசியம், நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் செல்லப்பிராணிகளுக்கு கால்நடைத்துறை மருத்துவர்கள் மூலம் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாகை அருகே அரசு ஊழியர் வீட்டில் திருடிய கொள்ளை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பிரதாபராமபுரம் நெடுத்தருவைச் சேர்ந்த உக்கிரவேல் கடலூரில் தங்கி நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றி வருகிறார். பிரதாபராமபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகள், 25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்தில் நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி
சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பேக்கரியில் 92 கிலோ எடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருவத்தில் தயாரிக்கப்பட்ட கேக் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஸ்ரீ ராஜேஸ்வரி கிளாசிக் பிரேக் பேக்கரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக விதவிதமாக கேக் தயாரிக்கப்படும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பகுதியாக 90 கிலோ சர்க்கரை 80 முட்டை கலவை கொண்டு முதலமைச்சர் உருவ கேக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர் கொண்ட குழு 24 மணி நேரத்தில் இந்த கேக்கை வடிவமைத்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் நடந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பச்சாபாளையம் பகுதியில் இளநிலை வருவாய்த்துறை ஆய்வாளர்களுக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை, ஈரோடு, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 54 இளநிலை வருவாய் ஆய்வாளர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். வருவாய்த்துறை சார்பில் கடந்த 7ஆம் தேதி முதல் துவங்கி அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை இந்த பயிற்சியானது நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வருவாய்த்துறை ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெறுவர். பெங்களூருவிலிருந்து தமிழகத்திற்கு பால் வேனில் கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி வழியே மதுவிலக்கு புலனாய்வு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது பிக்அப் வேனை மடக்கி சோதனையிட்டனர். அதில் பால் கேன்களுக்கு பின்புறம் 80 அட்டைப்பெட்டிகளில் 700 லிட்டர் கர்நாடக மதுபானம் மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவிலிருந்து திருப்பத்தூர் காங்கக்கரைக்கு மது பாட்டில்கள் கடத்தியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து வாகனத்தில் இருந்த இருவரும் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலப் பணிக்காக தோண்டப்பட்ட 15 அடி பள்ளத்தில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்தது. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கன்னிகாபுரத்தில் இருந்து சான்றோர்குப்பம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையின் நடுவே ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் ஒசூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. லாரி ஓட்டுநர் பாண்டி என்பவர் காயமின்றி தப்பினார். கொடைக்கானலில் 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் பயன்படுத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது. கொடைக்கானலில் 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. கொடைக்கானல் நகராட்சி வழக்கறிஞர் ஆணையர் முகமது மொஹைதீன் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தடை செய்யப்பட்ட பாட்டில்கள் வைத்திருப்பவர்களுக்கு அபராதம் விதித்து அறிவுறுத்தினார். திண்டுக்கல்லில் காவல்துறை உதவியுடன் காய்கறி சந்தை அகற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பழனி பைபாஸ் பகுதியில் காய்கறி சந்தை விதிமீறி செயல்படுவதாக பஞ்சாயத்து நிர்வாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. சந்தையை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் JCP வாகனம் கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு வியாபாரிகள் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தினர். இதையடுத்து காய்கறி சந்தை இடித்து அகற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வணிகத்துறை ஆசிரியர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆமத்தூரில் தனியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் வணிகவியல் துறையில் மேற்படிப்பு தொடர்பான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மரம் வேரோடு சாய்ந்ததில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக சின்னாவரம் கிராமத்தில் சாலை ஓரம் இருந்த பெரிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் மரத்தின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த கார் முழுவதும் நசுங்கி சேதமடைந்தது. தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே துரையரசபுரம் கூட்டுறவு நூற்பாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துரையரசபுரம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் உள்ள தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும் ஒப்பந்த தொழிலாளர் முறையை கைவிட வலியுறுத்தியும் இந்திய தொழிற்சங்கங்கள் மையத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை தலைமையில் அறந்தாங்கி சோதனை சாவடியிலிருந்து தலைமை தபால் நிலையம் வரை பேரணியாக வந்த 200க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையில் சிறப்பான முறையில் சேவையாற்றி உயிரிழந்த மோப்பநாய்க்கு ஆவடி காவல்துறை சார்பில் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. டோனி என்கின்ற டிராபர்மேன் காவல்துறையில் 8 ஆண்டுகள் பணியாற்றி உள்ளது.
கொலை கொள்ளை மற்றும் திருட்டு வழக்குகள் உட்பட 35 வழக்குகளில் விசாரணைக்கு உதவியாக டோனி செயலாற்றியிருக்கிறது. இருதய பிரச்சினை காரணமாக உயிரிழந்த டோனிக்கு ஆவடி காவல் ஆணையரக அதிகாரிகள் மற்றும் டோனியின் பயிற்சியாளர் தலைமை காவலர் தனசேகர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டத்தில் திருமணமான ஒரே மாதத்தில் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியது. திருச்செங்கோட்டை வசுமதிக்கு நல்லிப்பாளையத்தை வினோத் என்பவருக்கு பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். கணவர் வீட்டாரின் வரதட்சணை கொடுமை காரணமாக வசுமதி தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பிய நிலையில் கடந்த சில நாட்களாக சோர்வாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வசுமதி தூக்கிட்டு தற்கொலைக்க முயன்ற நிலையில் அவரை குடும்பத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உதகை அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற காரும் காய்கறி ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. கர்நாடக மாநிலம் கொலைகள் பகுதியைச் சேர்ந்த 4 பேர் காரில் உதகைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். உதகை தலைக்குந்தா பகுதியில் பனிமூட்டம் அதிகமாக இருந்தபோது அவர்கள் வந்த கார் எதிரே வந்த லாரி மீது வேகமாக மோதியது. அதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்ற மூவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருத்தணி ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது. பயிர் பாதிப்பை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய கல்விக் கொள்கை 2020 திரும்பப் பெற வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன கோரிக்கையை வலியுறுத்தினர். இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை கோஷமாக எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் கடைவீதி ஆரியா தெருவில் முதியவரிடம் விலாசம் கேட்பது போல் நடித்த இளைஞர் அவரது சட்டை பையில் இருந்த பணத்தை திருடிக்கொண்டு ஓடினார். முதியவரின் சத்தம் கேட்டு தப்பியோடிய இளைஞரை அப்பகுதி மக்கள் விரட்டிச் சென்று பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் இதேபோன்று பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து இளைஞர் ஹரிஹரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் டேங்கர் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. பள்ளிகொண்டாவில் இருந்து வேலூர் நோக்கி சென்ற கார் நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் சட்டென பிரேக் பிடித்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புச் சுவரில் மோதி எதிரே வந்த டேங்கர் லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மருத்துவமனையில் 17 வயது சிறுவன் பலியான நிலையில் படுகாயமடைந்த மற்றவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆண்டிப்பட்டி அருகே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட ரேஷன் அரிசியில் எலிக்குட்டிகள் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது. திருமலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பாலசமுத்திரம் நியாய விலைக்கடையில் மோகன் என்பவருக்கு அரிசி வழங்கப்பட்டுள்ளது. அதில் 5 மேற்பட்ட எலிக்குட்டிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த அரிசியை கடையின் முன்பு கொட்டிய பொதுமக்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் அரிசியில் எலிக்குட்டிகள் இருந்த புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலையில் விரிவு செய்ய கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எட்டயபுரம் வளைவு சாலை விநாயகர் கோவில் பகுதியில் இருந்து மந்தித்தோப்பு செல்லும் சாலை குறுகலாக உள்ளதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகளும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த சாலையை விரிவாக்கம் செய்ய கோரி கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். திருச்சியில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைந்து 100 நீளமுள்ள கேக் செய்து அசத்தியுள்ளனர். பல்நோக்கு சமூக பணி மையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 25 மாற்றுத்திறனுடைய குழந்தைகள் தயாரித்த கேக்கை ஆட்சியர் பிரதீப் குமார் வெட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு செயற்கை கால், சக்கர நாற்காலி என 8 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கனமழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 2 பெரிய ஏரியான
மகேந்திரபாடி ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. சோளிங்கர் அருகே உள்ள இந்த ஏரியில் இருந்து வெளியேறும் உபரிநீர் மகேந்திரபாடி மதுகாத்தம்மன் கோவில் அருகே உள்ள தரைப்பாலத்தில் கரை புரண்டு போடுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி மகேந்திரபாடி பானாபுரம் இடையிலான தரைப்பாலத்தில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலையின் இருபுறமும் கயிறு கட்டி எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலுமாக தடைபட்டதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகரில் ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கட்டனார்பட்டி பகுதியில் புகையிலை பொருட்கள் விநியோகம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் வாகன சோதனை நடத்தியபோது ஆட்டோவில் 5 மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக பொன்னுப்பாண்டி, முத்துக்குமார், ராஜசேகரன், கணேஷ், குணசேகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையில் பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பள்ளி மாணவர்களுக்கு போதை மருந்து விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்திய போது மேல்கால் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ரகு, முத்து, அருண் சக்கரவர்த்தி ஆகியோர் வலி நிவாரணை மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்து 28 போதை மாத்திரைகள், 2 செல்போன்கள், இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் 100 கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மான்டெஸ் புயலை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் நெடுஞ்சாலையில் உள்ள புளியமரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதையடுத்து திருப்பத்தூர் செல்லும் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றியமைக்கப்பட்டது. பின்னர் அங்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் துரிதமாக செயல்பட்டு மரத்தை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த நேரத்தில் கார் உரிமையாளர்களுக்கான